வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, விகேஷ் அப்படின்றத ஆப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் யார், என்ன, இதுக்கு முன்னாடி இதில் லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குதா இல்லையா, இதில் நம்ம லோன் எடுத்தால் ரீபேமெண்ட் பண்ணலாமா வேணாமா, இதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வருங்க. உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமாண்ட் மூலமா சொல்லுங்கள். அந்த கமாண்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரிப்ளை வீடியோ வந்துட்டு மேக் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஷார்ட்டாக அந்த நாலு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்தரலாம். முதல் விஷயம், லோன் அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. இரண்டாவது விஷயம், அப்ளிகேஷன் கான்செப்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்கள் வேலை செய்கிற இடம், உங்களோட பேங்க்கு, நீங்கள் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அங்கெல்லாம் கேட்டு பார்த்துட்டு கிடைக்கலனா மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் கான்செப்டுக்குள்ளே வரணும். ஏன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்துட்டு அதிகமாக இருக்கும். 36-40% கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னா முதல்ல உங்களோட சிபிலை செக் பண்ணோம். சிபிலில் என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ மட்டும் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சிபில் சம்மந்தப்பட்ட லோன் ரிஜெக்ட் ஆகாது. நாலாவது விஷயம் என்னென்னா, இந்த லோன் எடுத்தாலே தொல்லை தலைவலி அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது முக்கால்வாசி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணாதனால மட்டும்தான். முடிஞ்ச வரைக்கும் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே யாருமே வேணுமே கட்டாமல் இருக்க போகிறது கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சிரும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணி நீங்கள் டைம் கேட்டுக்கோங்க. அண்ட் அதே சமயம் அவங்க டைம் கொடுத்தாலும் இந்த இடத்துல சிபில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அத்தியாவசிய தேவையாக 100% இருக்குன்னா மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது பெட்டர். இல்லை நார்மலாக தான் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் நிறையா பிரச்சனைகளை நம்மளால் வந்துட்டு தவிர்த்துக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனோட வெப்சைட்டு கிடையாது, இது ஒரு சைட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்துட்டோம். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாங்க. இந்த அப்ளிகேஷனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விகேஷ் அப்படின்றது தாங்க. இதனுடைய வேர்ஷன் 1.0.1 வந்து கொடுத்துருக்காங்க. 10 MB சைஸ் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனோடது. ஆண்ட்ராய்டு பார்த்திங்கன்னா வெறும் 4 தான் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. இவங்களோட பேர், அதாவது பேக்கேஜ் நேம் வந்துட்டு குயிக் லோன் விகேஷ் அப்படின்றது தான் இவங்களோட பேர். அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தோன்னா அவங்களோட அஃபிஷியல் நேமு ஸ்ரீ ஸ்ரீயா ஹோம் ஃபின்வெஸ்ட் லிமிடெட் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதில் வந்துட்டு ஒரு கம்பெனி இருக்க தான் செய்யும்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் எப்போ லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, 14/14/2022. அப்படிங்கப்பா 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 1 இயர் ஆச்சு இந்த அப்ளிகேஷன் அப்டேட் ஆகி. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த அப்ளிகேஷனில் நிறையா பேர் இன்ஸ்டால் பண்ணி லோன் எடுத்துகிட்ருக்காங்க. சரி ஓகே, இன்ஸ்டால் பண்ணால் லிங்க் வர்றதை வந்துட்டு பார்த்துட்டு கிளிக் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம இங்கே அபவுட் ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத. அடடா, பார்க்கக்குள்ளேயே வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4.5 ஸ்டார் வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்களாம். ப்ளே ஸ்டோர்லேயே வந்துட்டு இவங்க அவைலபிளாக இருக்கிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் வந்துருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சிபில் ஸ்கோர் தேவையில்லை, 24/7 வந்துட்டு கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் பர்சனல் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு லோன் அப்படின்றத நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ SMS வந்துட்டு பண்ணி உங்களை வந்துட்டு நாங்கள் கரெக்டாக எந்த டைமில் பேமெண்ட் பண்ணோம் அப்படின்றத ரீமைண்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்றது. இதில் தேவையான டாக்குமெண்ட் அப்படின்றது இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இந்தியன் ஐடி கார்டு வேலிடிட்டி இருக்கணும். அப்புறம் இந்தியன் ஐடி கார்டு வேலிடிட்டி இல்லாமல் வேறு யாரது இருக்கும்? ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு 22 வயசு, ஸ்டேபிளாக உங்களுக்கு ஒரு ஜாப் இருக்கணும், அதில் ஒரு இன்கம் வந்திருக்கணும். ப்ரூஃப்லாம் கேட்கல, இவங்க ஸ்டேபிளாக உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல. அண்ட் அதே சமயம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு இன் இந்தியா. என்ன கொடுமையாக இருக்குது, இந்தியாவில் இருக்கிறாங்கன்னா அப்போ இந்தியாவில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டு தான் இருக்கும். சரி ஓகே, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஸோ 5000-2 லட்சம் வரைக்கும் லோன் அப்படின்றது 24 மாதம் வரைக்கும் அதிகபட்சமாக வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ பாசிபிலிட்டியாக இருக்குல்ல, 2 லட்சரூவா 24 மாதம் எப்படி வந்துட்டு யோசிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ 25% இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு வருஷத்துக்கு. அப்படிங்க அப்பா பேங்க்கே தோந்துடும் போலையே. இந்த இடத்துல வந்து மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், நாங்கள் லோன் கொடுத்தா இப்படி கொடுப்போம், உங்களோட ப்ரொஃபைல் வந்துட்டு ரொம்ப ரிஸ்க்காக இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு லோன் கொடுக்க ரெடி, ஏன்னா நாங்கள் வந்துட்டு அந்தளவுக்கு கரெக்டாக இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத. ஸோ உங்களுக்கு லோன் அப்ரூவ்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா 7 நிமிஷத்தில் வந்துடும். உங்களுக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் அப்படின்றது வந்துடும். ஆதார் கார்டு, பேன் கார்டு இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதுங்க, உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க டீமை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி அப்படின்றத இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக வேறு எந்த டீட்டெயிலும் இவங்க வந்துட்டு இவங்களோட சைட்டில் கொடுத்துக்கல. சைட்டு கிடையாது,
பட் இவங்களோட வந்துட்டு இது, அதாவது வந்துட்டு ஏபிகேக்குனே ஒரு ஆப் இருக்கும் பார்த்தீங்களா, சைட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஆப்லாம் பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனி அப்படின்றது அவைலபிலிட்டியாக இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. இந்த அப்ளிகேஷன் அப்புறம் எப்படி தாங்க டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே டெவலப் பண்ணுறாங்க, யாராவது ஒருத்தர் லிங்க்கை ஷேர் பண்ணுறாங்க, இல்லை வந்துட்டு இவனுங்களே கூட லிங்க்கை ஒரு சில வாட்ஸ்அப் நம்பருக்குலாம் வந்துட்டு அனுப்புகிறானுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படியே வந்துட்டு டேரெக்டாக டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறாங்க. இங்கே நம்மளே வந்துட்டு டவுன்லோட் அப்படின்றது கொடுத்தா இது பெருசாக வந்துட்டு அப்படியே இன்ஸ்டால்லாம் ஆகாது, ஆப் வந்துட்டு நமக்கு அப்படியே டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஃபர்தராக அது இங்கே பாருங்கள் எப்படி ஆகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்துட்டு ஆகக்கூடாது. நம்ம அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம ரிஜிஸ்டர்டு அப்ளிகேஷனையே நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஒரு ப்ளே ஸ்டோரில் இல்லாத அப்ளிகேஷனில் நம்ம வந்துட்டு மாற்றி பேசிடுவோமா என்ன? இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணவே கூடாது. இதெல்லாம் தேர்ட் பார்ட்டியில் லிங்க்கு கொடுத்துருக்குறாங்க டைரெக்டு. இந்த வெப்சைட்டை பற்றியும் நமக்கு பெருசாக ட்ரஸ்டட் இருக்காது. அண்ட் அதே சமயம் இவனுங்களை பற்றியும் வந்துட்டு ட்ரஸ்டட் இருக்காது. ஏன்னா இதில் என்ன வேணால் இருக்கலாம். இது வந்துட்டு பெருசாக ஸ்கேன் பண்ணாது. இந்த சைட்டில் இருக்கிறது ஏதாவது வைரஸ் இருக்கா, நம்மளோட டேட்டாஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத ப்ளே ஸ்டோர்லேயே நிறையா பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் விதிவிலக்காக என்ன? ஸோ ஓகேங்க, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் ஆப்ஷன் போச்சுன்னா தயவு செஞ்சு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனாக தான் டவுன்லோட் பண்ணாதீங்க. இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் கிடையாது. நம்ம கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். 2022 ஒரு ஸ்டாப் செய்யப்பட்ட ஒரு அப்ளிகேஷனுங்க. அந்த அப்ளிகேஷன் 2022 இப்போ முடிஞ்சிருச்சு, 2023 முடிய போகுது. அவ்வளோதான், நவம்பர் மாதத்தில் நம்ம இருக்கிறோம், அக்டோபர் மாதம் இதோட அப்டேட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடியே இந்த அப்ளிகேஷன்லாம் தூக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 2-3 முன்னாடியே, அதாவது ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் மாதம் 2023 29 இங்கே கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்திருக்குன்னா, அப்போ இந்த அப்ளிகேஷன் இப்போ வரைக்கும் புழக்கத்தில் இருக்குது அப்படின்றது தானே அர்த்தம். எவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நம்ம லிங்கை தொடவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் அப்படியே வந்து டேரெக்டாக ஹிட் பண்ணும். பட் இப்போ இருக்கிற அப்போ மொபைல் அப்படின்றது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு இந்த பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம தப்பிச்சிட்டு இருக்கோம். அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இதில் நிறையா பிரச்சனைகள் அப்படின்றது உருவாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தவறான ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பெருசாக இதை பற்றி இதுக்கப்புறமும் பேச தேவையில்ல. இந்த அப்ளிகேஷன் ஒரு இல்லீகல் அப்ளிகேஷன், 7 அப்ளிகேஷன், உங்களுக்கு லோன் எடுத்து மிரட்டக்கூடிய ஒரு அப்ளிகேஷனுங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷனில் நீங்கள் இப்போ வரைக்கும் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிடுங்க. அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் முதல்ல. அதுக்கடுத்து உங்களோட மொபைல் நம்பரை ஒரு 10 நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். அதுக்கடுத்து உங்களோட வாட்ஸ்அப் யூஸ் பண்ணவே கூடாது. சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சராக லாக் பண்ணி வச்சுருங்க. லாக் பண்ணுறதுனா உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுதான் இதில் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் எய்டு அப்படின்றதுங்க, அதாவது முதல் உதவி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இதில் நம்ம பண்ணக்கூடியது. அதுக்கடுத்தது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு கிளியரான வீடியோ, ஏன்னா நம்ம இதில் லென்த்தாக போயிட்டே இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு கிளியரான ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி நான் இந்த வீடியோ கீழே லிங்க்காக கொடுத்துருக்கேங்க. ஒன்றுமே இல்லை, அந்த வீடியோவில் இருக்க 8 விஷயம் நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே வந்துட்டு போதும். இவனுங்களை பார்த்து பயப்படாதீங்க. இவங்க வந்துட்டு மிரட்டான்னா பணம் கட்டாதீங்க. இவனுங்களுக்கு புரிய வைக்கணும்னு வந்துட்டு நினைக்காதீங்க. ஏன்னா இவனுங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களை மிரட்டி பணம் வசூலிக்க வந்துட்டு ஆரம்பிப்பான். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் அங்கே சொல்லியிருப்பேன். நான் எவ்வளோ பேர் இதில் மாட்டி இதில் ஈஸியாக வெளியில் வந்துட்டாங்க. ஏன்னா இவனுங்க லீகல் கிடையாது, இதில் சிபில் இம்பாக்ட் ஆகாது, உங்களுக்கு வீடு விசிட் பண்ண மாட்டாங்க. அதுக்காக நான் இதில் போய் அடிக்கடி லோன் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இவனுங்க எந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த பணத்தெல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறானுங்க அப்படின்றது தெரியல. ஒருவேளை இல்லீகல் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறையா பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அக்கௌண்ட்லேருந்து பணம் வர்றதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ அதனால் கவனமாக இருங்க. மேற்கொண்டு இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் மூலமா சொல்லுங்கள். அந்த கமெண்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரிப்ளை வீடியோ அன்றைக்கே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு வேறொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.